இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு பேரிக்காய் மாதிரியே இருக்கக்கூடிய பேரிக்காய் தக்காளி எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் இதுக்கு பியர் டொமேட்டோ அப்படின்னு பேர் சொல்லுவாங்க இது நம்ம சாதாரண தக்காளி மாதிரி இல்லை கொஞ்சம் அளவில் வந் அளவுலையும் சின்னதாக இருக்கும் வடிவமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது நம்ம ஆடிப்பட்டத்தில் விதைச்ச ஒரு செடி தான் ஏற்கனவே நம்ம ஆடிப்பட்டத்தில் மூ மூக்கு தீவரை சிறுகவரை இந்த செடி இல்லாமல் அறுவடை வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோ தொகுப்பு அந்த லிங்க்கு கீழே

அது ஜஸ்ட்டு பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூம் மாதிரி கொடுத்துருவோம் ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக ரசரிட்டுறையில் செம்மண் மற்றும் மக்கிய தொழுவுரம் கலந்த கலவையில் இந்த சகஜா சீட்ஸில் வாங்கின பேர் டொமேட்டோஸ் வந்து ஒரு குழியில் ஒரு நாலஞ்சு விதை போட்டிருந்தோம் ஏன்னா முளைப்புத்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அவங்களே பேக்கெட்டில் முறை முளைப்புத்திறன் வந்து அறுபது சதவீதம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு நாட்டாவது இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்கிறதுக்காக நாலஞ்சு விதைகள் வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப அதிகமாக விதை போடலை ஏன் அப்படின்னா இந்த தடவை நான் வந்து விதைக்காக மட்டும்தான் இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு பெரிய தக்காளியாக சைஸ் எல்லாம் வராதுங்க அதனால சரி ச ஒரு ட்ரை தானே அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் வச்சு பார்த்தா போதும் விதை மட்டும் எடுத்து வச்சுக்கலான்ற முடிவில் தான் விதைச்சேன் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சமையலுக்கு பயன்படுத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு ரகத்தில் காசி தக்காளி நம்ம ஆல்ரெடி விதைச்சிருந்தோம் இது பார்த்தீங்க அப்படின்னா சரியா ஐந்தாவது நாள் விதைச்சி செடிகள் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு அவங்க அறுபது சதவீதம் முளைப்பு திறன் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அது சரியாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு போட்டதில் ஒரு ஐம்பது சதவீதம் செடிகள் வந்து முளைச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு குழியில் இருந்தும் செடிகள் வந்து முளைச்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு அந்த வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் முதல் இருந்த நாற்றுகள் இப்போ ரெண்டாவது குழியில் ரெண்டு நாட்டுகள் தான் இருந்தது இப்போ கடைசி குழியில் ஒரு நாட்டு தான் இருந்தது ஸோ பார்ப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதாவது நாள் நர்சரி ட்ரேலிருந்து நான் வந்து ஒரு பக்கெட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் களிமண் இருக்கிற ஒரு ட்ரே பக்கெட் இது இதுலேயும் வச்சுருக்கேன் தனியாக செம்மண் இதுலேயும் வச்சுருக்கேன் ஸோ நம்மளுக்கு எதில் வந்து கொஞ்சம் அதிகமாக விளைச்சல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருசாக ஒன்றும் அறுவடை எல்லாம் எதிர்பார்த்துற முடியாது செரி டொமேட்டோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த செடியும் நம்மளுக்கு வந்து பழங்கள் கொடுக்கும் ஒருவேளை நம்ம தரையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஏன்னா தரையில் இருக்கக்குள்ள எப்பயுமே அளவில் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் இது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக முப்பதாவது நாள் ஒரு மாதம் கழித்து பூக்கள் நம்மளுக்கு வந்து முக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கொத்து கொத்தா பொதுவாகவே தக்காளி வந்து கொத்து கொத்தாதான் காய் தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் இந்த பூ பூக்கிற டைமில் பொட்டாசியம் சத்தும் சாம்பல் சத்தும் செடிக்கு ரொம்பவே அவசியம் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஆறுனா ஒரு நாலஞ்சு நாள் பழைய சாம்பலை தண்ணீரை கலந்து நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னாலும் செடி வந்து நல்லா சாம்பல் சத்துக்கு நல்லா பூக்கள் வைக்கும் அதே மாதிரி வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா அந்த வாழைப்பழத்தோலை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் வாழைப்பழ தோல்ல இருந்து ஒரு சின்ன உரம் மாதிரி தயாரித்து நம்ம செடி கொடுக்கலாம் இது நாற்பத்தி ஐந்தாவது நாள் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் நம்ம தேமூர் கரிசல் கண்டிப்பாக தெளிக்கலாம் இதனால என்னாகும் அப்படின்னா பூக்கள் நிறையா பூக்கிற அதே பூக்கள் வந்து பிஞ்சும் பிடிக்கும் பூக்கள் உதிர்வு அந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கணும் ஸோ அதுக்காக நம்ம தேமூர் கரிசல் வந்து பயன்படுத்தலாம் நாற்பத்தி ஐந்தாவது நாள் இது ரெண்டு பிஞ்சு வச்சுருக்கு இப்போ அந்த இது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து முதல் ஆறு காய்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஐம்பதாவது நாள் பிஞ்சுகள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு தக்காளி செடிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் சத்தும் ரொம்பவே முக்கியம் ஸோ முட்டை ஓட்டில் இருந்து நம்ம அதை காய வச்சு பொடி பண்ணி நம்ம வந்து ஒரு உரமாக கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா செடி வந்து நல்லா காய்க்கும் ரொம்ப முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த வாழைப்பழ இருந்து நம்ம வந்து ஒரு உரம் கொடுப்போம் அது கொடுத்தோம் அப்படின்னா நல்லா காய்ப்பு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு அதே சமயத்தில் காய்கள் கொஞ்சம் நல்லா திரட்சியாகவும் நம்மளுக்கு வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஷேப்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பேரி மாதிரி இருக்குது இன்னும் நம்மளுக்கு பூக்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்குது தொடர்ந்து இது பார்த்தோம் அப்படின்னா செடி முழுக்க வந்து கண்டிப்பாக பூக்கள் பூத்து காய்கள் வந்து பிடிக்கும் அதுக்கப்புறந்தான் பழுக்கவே ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்கன்னா அறுபதாவது நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமா இந்த கொத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சுகள் வந்து கொஞ்சம் நல்லா முற்றி வளர ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு நாள் ஆயிடும் நல்லா பலன் கொடுக்கறதுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு எண்பது நாளில் முடிச்சிருக்கேன் ஒரு முதல் கொத்து பழுத்து எப்படி வருதுன்றதை மட்டும்தான் காமிச்சிருக்கேன் இன்னும் அறுவடைன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தொண்ணூறு நாட்கள் நம்மளுக்கு ஆகிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்மண்ணில் மக்கிய தொழு உரம் கலந்து இந்த கலவை நான் எடுத்திருக்கேன் உரம்னு பார்த்தா அவ்வளோதான் நடுவில் ஒரு நாற்பத்தைந்தாவது நாள் அதாவது இந்த பூ பூத்து இருந்த சமயத்தில் மீன் அமிலம் ஒரு டைம் கொடுத்தேன் மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம இருபது எம்எல் மீன் அமிலம் கலந்து நம்ம வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இலைகள்லையும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா செடி நம்மளுக்கு நல்லா பசுமையாக இருக்கும் காய்களும் நல்லா திரட்சியாக வரும் இது பார்த்திங்கன்னா எழுபதாவது நாள் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு காய்கள் நம்மளுக்கு என்ன தான் ஃபஸ்ட்டு பிஞ்சு வந்து காய் பிடிச்சிட்டாலுமே எடுத்தோடனே பழுத்துறாது அந்த கொத்தில் இருக்க எல்லா காய்களுமே அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா தான் பழுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொத்தா கொத்தில் இருக்க எல்லா காய்களுமே பழுத்ததுக்கப்புறமா நம்ம பிச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இது பார்த்திங்க அப்படின்னா எண்பதாவது நாள் முதல் தக்காளி நீங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பழுத்து சிவப்பு கலரில் மாறிடுச்சு ரெண்டாவது இப்போ கொஞ்சமாக பழுத்து கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வெயிட் பண்ணி மொத்தமாக கொத்தில் இருக்க எல்லா காய்களும் பழுத்ததுக்கு அப்புறமா பறிச்சிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த ரகம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக சமையலுக்கு பயன்படலைனாலும் அழகுக்கு தான் பயன்படும் நம்ம வளர்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த செடி நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த தக்காளியில் பார்த்தோம் அப்படின்னா சதைப்பற்று ரொம்பவே அதிகமாக இருக்குது நான் உங்களுக்கு கடைசியாக கட் பண்ணி காமிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு கொத்தில் வந்து பழம் பழுத்துருக்கு இல்லையா மீதி செடி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சுகள் தான் நிறையா இருக்குது அந்த தொண்ணூறாவது நாள் நம்மளுக்கு டச் பண்ணக்குள்ளே என்னாகும் அப்படின்னா செடியில் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொத்தில் இதுவுமே பழுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி ஆகக்குள்ள என்னாகும்னா நம்மளுக்கு அளவில் சின்னதாக இருந்தாலும் எண்ணிக்கையில் நம்மளுக்கு அதிகமான பழங்கள் கிடைக்கக்குள்ள நம்மளுக்கும் ஒரு அறுவடை செஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நான் ரெண்டு செடி தான் வச்சுருக்கேன் நிறைய செடி வைக்கல ஒரு பத்து செடி வச்சாதான் வீட்டுக்கு தேவையான தக்காளியும் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அட்ராக்டிவாக ரெட் கலரில் சூப்பராக இருக்குது இந்த பழம் இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் நம்மளுக்கு நல்ல சதைப்பட்டோடு இருக்குது சுவையுமே நல்லா இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த விதைகள் வாங்கி வளங்க தக்காளிகளில் நிறைய ரகங்கள் இருக்குது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வளர்த்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கீழே தெரிவிங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்